students ipo exercise 11.5 la sum number 11 parunga I is equal to integral sin square 5x dx appdinu irukku ipo inda sin square appdinu varumbodhu seiyiradhu kashtam directly panna mudiyadhu appo nama enna seiyanum nama vera edhaavadhu formula va use pannanum so yerkanave namakku inda formula theriyum 1 plus cos 2x appdinu sonna 2 cos 2x அதே இது 1 minus cos 2x அப்படினு சொன்னா அது வந்து 2 sin square சோ இப்போ இந்த sin square 5x னு இருக்கு இங்க 1x இருந்தா இங்க 2x வரும் இங்க அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு 5x இருக்கு அப்ப இதுக்குள்ள என்ன வரும் 10x னு வரும் ஆனா இந்த முன்னாடி இருக்கிற 2 இங்க இல்ல அப்ப என்ன செய்யணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்காக ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 ஆல் டிவைட் பண்ணனும் so 2 sin square 5x dx so in the 1 by 2 அப்படியே எடுத்துக்கலாம் so in the 2 sin square x க்கு பதிலா என்ன எழுதலாம் 1 minus cos 2 into 5x 2 into 5x அதாவது 10x 4 dx so in the 1 by 2 அப்படியே இப்போ இந்த 1 வந்து நம்ம இன்டகிரேட் பண்றோம் 1 இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு x ஆல மல்டிப்ளை பண்ணனும் cos cos இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin 10x एक्स को कोएफिशिएंट है अपन ने सीन முன்னாடி அத டிவைட் பண்ணோம் அப்ப 1/10 प्लस ऐसा ओके नाउ सम नंबर 12 सम नंबर 12 என்ன அப்படிங்க கேட்டா y is equal to integral 1 plus cos 4x divided by cot x minus tan x dx सो इन फॉर्मूला यूस पड़ो इंब यूस पड़पो टू कॉस स्क्वायर एक्स अब टू वो वन एक्सन इत टू एक्स इन फोर एक्स इंब एलहचस आर एचस मेल वो अब इंटग्रल 1 प्लस कॉस फोर एक्स अब टू कॉस स्क्वायर फोर एक्स टू वाला कट पड़ी टू एक्स इत एक्स माइनस टेन एक्स इतना 1 by tan x minus இது tan x மேல dx ஓகே இது sin by cos னு கூட போடலாம் tan எழுதுறதை விட பெட்டர் we can put நம்ம இத என்ன செய்யலாம் tan x tan க்கு பதிலா sin x by cos x இது வந்து cos x by sin x ஓகே இப்போ இந்த 2 வந்து நம்ம என்ன செய்யலாம் வெளியில எடுத்துறலாம் இப்போ என்ன செய்யலாம்னா கீழே எல்சிஎம் எடுக்கலாம் கீழே எல்சிஎம் எடுத்தீங்கனா அது sin x cos x சோ இந்த cos இங்க பெருக்குனீங்க அப்படினா அது cos square x இந்த sin-அ cross பண்ணீங்கனா அது sin square x நான் எழுதுறது ஃபுல்லா டினாமினேட்டர் இப்போ நியூமரேட்டர்ல 2 வந்து வெளிய போச்சுல இப்போ மேல என்னதுன்னா நமக்கு cos square 2x போட்டு dx இப்போ இந்த sin x cos x வந்து மேல வந்துரும். அப்ப முன்னாடி இருக்குல இந்த 2 அப்படியே இருக்கும். இன்டகிரல் அப்படியே இருக்கு. மேல வந்து cos square 2x divided by cos square x minus sin square னா அது ஒரு cos 2x. சோ அது வந்து cos 2x. இந்த பைக்கு கீழ இருக்குற sin x cos x மேல போயிடும். சோ மேல போகும்போது அது வந்து sin x cos x அப்புறம் dx. तो हम इधर फॉर्मूला यूज करने को लेंगे cos square x minus sin square x is equal to cos 2x मतलब फॉर्मूला को डिनोमिनेटर में यूज करेंगे इधर एक तो cos 2x कट आ हम इधर पावर 1 इधर पावर 2 அதனால இந்த பவர் அடிச்சிட்டு இத ஃபுல்லா கட் பண்ணிடலாம் இப்போ மிச்சம் என்ன இருக்கு வெளியில 2 உள்ள வந்து cos 2x into sin x cos x dx அப்படிங்க இப்போ ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும் இந்த sin x cos x ரெண்டு டூ சேர்த்தா என்ன ஆகும் இது cos 2x இந்த டூ உள்ள வந்துச்சுனா அது என்ன ஆகும் அப்படிங்க கேட்டா 2 sin a cos a அதாவது 2 sin x cos x னா என்னது sin 2x னா சோ இந்த 2 நம்ம உள்ள கொண்டாந்து இதோட சேர்த்துட்டோம்னா அது என்ன ஆகும் sin 2x dx ஆ மாறும் திரும்ப இதே ஃபார்முலா இங்கிருந்து இங்கிட்டு வர மாதிரி இருக்கு இங்க x ரெண்டு இடத்துல x x வந்து இங்க 2x இப்போ இங்க ஒரு 2 மட்டும் இங்க முன்னாடி போட்டா இந்த LHS மாதிரி இருக்கும் RHS மாதிரி இருக்கும் சோ 1/2 into 2 சோ
மல்டிப்ளிகேஷன் தானே ப்ராடக்ட்னால நம்ம எப்படினாலும் மாற்றி கொடுக்கலாம் ஸோ இது வந்து 1/2 அப்படியே இருக்குது இப்போ உள்ள எப்படி இருக்குது 2 சைன் காசி அப்போ இங்கே எக்ஸ்னா இங்கே 2x இங்கே 2x இருக்கனால உள்ள என்ன வந்துடும் 4x அப்படின்னு மாறும் அடுத்து இப்போ வெறும் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது சைன் 4x இப்போ இந்த சைன் 4x இன்டகிரேட் பண்ணணும் சைன் 4x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அது மைனஸ் காஸ் 4x எக்ஸோட கொஷன் இப்போ முன்னாடி ஒரு 1/2 இதுலேயும் ப்ளஸ் உள்ள மைனஸ் இருக்கும்போது மைனஸ் 1/8 இது ஒரு சி மறந்துட்டோம் ஸோ மைனஸ் 1/8 காஸ் 4x ப்ளஸ் சி ஓகே புரியுதா பை